பொன் குழந்தைங்க அம்மா செல்லம்மா பசங்க இருப்போம் அப்பா செல்லம்மா பொண்ணுங்க இருப்பாங்க பசங்க வாழ்க்கையில இது இது இப்படின்னு கத்து கொடுத்தாலும் பசங்க வாழ்க்கையில இது இது இப்படின்னு கத்து கொடுத்தாலும் ஆனா வாழ்க்கை இதுதான் கத்து கொடுக்கிறது பொண்ணுங்க தான் எனக்கு மூணு பெண் குழந்தை எனக்கு ரெண்டு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி புலம்புறீங்களா உங்களுக்கு தான் சார் சார் இந்த உலகத்திலேயே அதிக பாக்கி செஞ்சவங்க நீங்க தான் வாழும் போதே ராஜா ஒன்றும் இல்லை ரோட்டில் வந்துட்டு இருந்தேன் வேகாத வெயிலில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு பாட்டிமா நின்றுட்டு இருந்தாங்க வாங்க பாட்டிமா நான் அவங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா நான் இங்கே தான் தங்கியிருக்கிறேன் எனக்கு ஒரு வேலை சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ற வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணேன் அப்போ அவங்க கேட்டாங்க உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டாங்க இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி அவங்களையும் விட்டுறாதப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு நிமிஷம் செத்து போயிட்டேன் நான் அப்படியே பெத்தவங்கள வெளில அனுப்பிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு பேரு சாப்பாடு இல்லை அதுக்கு பேரு வேற அப்பதான் அவங்க சொன்னாங்க எனக்கு மூணு ஆண் குழந்தை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கவுங்களும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க நான் அவங்கள தொந்தரவு பண்ணவும் விரும்பல எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேருக்கிட்ட எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சின்னு சொன்னேன் உங்க அப்பா அம்மா ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொன்னாங்க பெண் குழந்தைகள் நமக்கு சாபம் இல்லை வரம் எவ்வளவு மென்மையானவங்க பெண்கள்னா சின்னதாக கையில் காயம் பட்டால் கூட கத்தி வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க ஆனால் ஒரு தருணத்துக்கு அப்புறம் அவங்க மனசு உடையிறது அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாமல் பார்த்துப்பாங்க எனக்கு பொட்டப்புள்ள பிறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சு கவலைப்படுற தகப்பன்களுக்கு ஏனோ தெரிவதில்லை கடைசி காலத்தில் நம்மளை பார்த்து கொள்ள கடவுள் அனுப்பி வைத்த தேவதை அவள் என்று ஒரு சின்ன கதை கடவுள் ஒரு நாள் தனக்கு வந்த மனுக்கள் எல்லாமே படிச்சுட்டு இருக்காரு அதில் ஒன்று ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அவனை கூட்டுறவு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறாரு என்னப்பா விளக்கி சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை காதலித்தேன் உலகத்தில் யாரும் காதலிக்காத அளவுக்கு நான் காதலித்தேன் ஆனால் நான் காதலை சொல்கிற நேரத்தில் எனக்கு உடம்புல ஒரு பெரிய நோய் இருந்ததுனால நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன் நானும் இறந்து இங்கே வந்துட்டேன் அவளுக்கு திருமணமும் ஆயிடுச்சு இப்போது சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கடவுள் கேட்குறாரு நான் அவளுக்கே மகனாக பிறந்து கடைசி வரைக்கும் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு சரின்னு கடவுள்னு சொல்லிடுறாரு அவளுக்கும் பிரசவமாக போகுது அழகான பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் அந்த பெண் குழந்தையுடைய நெத்தியில் முத்தமிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தை கடவுளை பார்த்து சிரிக்கிறது கடவுளும் சிரிச்சிட்டே சொல்கிறாரு நீ ஆண்மகனாக பிறக்கணும்னு மட்டும் கேட்டிருந்த அப்படின்னா நான் ஆண்மகனாக பிறக்க வச்சுருப்பேன் கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும்னு கேட்டதுனால பெண் குழந்தையாக பிறக்க வச்சுருக்கேன் அப்படின்னு என்னையும் சேர்த்து பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக நான் சொல்கிறேன் கல்யாணம் வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைங்க என்னங்க நிறைய பெண் குழந்தைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மற்றவங்க ஆசைக்காக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க பையனும் அப்பாவும் விளையாடுற இடத்துல பையன் சந்தோஷத்துக்காக அப்பா தோத்து போகிறத பார்த்த பொம்பளை பிள்ளை அப்பா நீங்கள் என் கூட ஒரு தடவை விளையாடுங்க நான் உங்களை தோத்து போக விடமாட்டேன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்லுது அதுக்கு அர்த்தம் கடவுள் நினைச்சா குழந்தை பிறக்கும் ஆனால் கடவுளே பிறக்க நினைச்சா மட்டும்தான் பொன் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை என்பது வாரிசு பெண் குழந்தை என்பது கடவுள் கொடுத்த பரிசு